எனக்கு அவருக்கும் நடுவில் நிறைய இப்ப சண்டை போடுறது எப்படின்னா, நான் ஒன்று பண்ணியிருப்பேன் இது ஒர்க் ஆகும்னு சொல்லுவேன், அவர் இல்லை ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு, ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கி விட்டால் தெளியும்னு சொல்லுவாங்க, அது தெளியறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வந்து சண்டைங்கிறது வந்து அது ஒரு நல்லதுக்கான விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்ச எத்தனை தடவை திட்டினாருன்னு எனக்கு தெரியல. எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு, இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னார் சொன்னல, அந்த கதை வந்து வேற லெவல் கதை. இது நான் சும்மா ஏதோ மேடைக்காக சொல்லலை. தமிழ் சினிமா இப்போ வந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணால் போதும், அதுக்கு யார் ஹீரோங்கிறத விட நல்ல கண்டென்ட் பண்ணாலே அந்த படங்கள்லாம் ஓடிடும். இப்போ நான் வந்து ஆல் ஓவர் எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணுறேன், ஹிந்தியாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும். மலையாளத்துலலாம் இப்போ நான் பண்ணுற படங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கதை சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் நம்ம கேட்குறது யார் ஹீரோன்னு கேட்க மாட்டோம், யார் ரைட்டர்னு கேட்போம், யார் ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு, யார் டைரக்டர். ஏன்னா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா தமிழ் சினிமா கடந்து வந்த பாலச்சந்திர சார் இவங்கெல்லாம் கடந்து வந்த ஒரு 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 நோக்கி தான் திரும்ப மலையாள சினிமா வந்து நிற்கிது, நல்ல கண்டென்ட்டு படங்கள். ஸோ இப்போ என்னென்னா மலையாளத்தில் வந்து நம்ம ஒரு 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 கண்டென்ட் ரைட்டர் யாருன்னு நம்ம கேட்போம், இல்லைனா நல்ல யார் டைரக்டர்னு கேட்டு தான் நம்ம அந்த படத்தை கமிட் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்காங்க, ஏன்னா அங்கே வந்து யார் ஹீரோன்னு பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல கதையாக இருந்தால் அது எந்த தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மலையாள படங்கள் ஓடுது, ஹிந்திலெலாம் ஓடிட்டுருக்கு. ஸோ என்னென்னா நல்ல கண்டென்ட் தான் இங்கே முக்கியம். தமிழ் சினிமாவிலையும் அப்படி தான், பட் ஏன்னா தமிழ் சினிமாவில் எக்கச்சக்க நான் கதை கேட்டிருக்கேங்க. இப்போ ஆனந்த் அவர் இருக்கிறார் குமரேசன், அவர் வந்து இந்த படத்துக்கு ரைட்டர், அவரோட கதைகள் எனக்கு தெரியும். அவரை நான் நிறைய இடத்துல நான் அப்ரோச் பண்ணேன், நானும் அவருக்கு நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கதைகள் எல்லாமே இப்போ ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு ஒரு பட்ஜெட் செலவாகும். அந்த பட்ஜெட்டை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹீரோ தேவைப்படுறாரு இங்கே. அந்த ஏன்னா அந்த ஹீரோ இருந்தால் தான் அது நியாயமும் கூட. ஆனால் அப்படி மட்டுமே இருந்தால் நல்ல கதைகள் சின்ன ஒரு கேரக்டர் தான் தேவைன்னா, ஒரு பெரிய ஹீரோ இல்லாமல் ஒரு புது ஒரு ஆள் நடித்தா தான் அந்த படம் ஓடுங்கிறது தான் அந்த கதைக்கு தேவைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒரு ரிக்வஸ்ட் தான் என்னன்னா, ஆடியன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஒரு காலகட்டம் ஒரு 10 வருஷம் ஒரு மாதிரி போகும், அடுத்த டேஸ்ட் மாறும், அடுத்த ஒரு 10 வருஷம் வேற மாதிரி ஆகும். ஸோ தமிழ் சினிமாவில் நான் கடைசியாக கேட்ட நிறைய கதைகள் வந்து மிக சிறந்த சூப்பர் சூப்பர் கதையெல்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா அங்கே எங்கே வந்து அங்கே பிரச்சனையாக இருக்குன்னா அதுக்கு ஹீரோ கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஏன்னா ஹீரோ இருந்தால் தான் அதுக்கான பட்ஜெட் அமையும், அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும். ஆனால் இப்போ மக்கள் எல்லாருமே வந்து ஹீரோலாம் முக்கியம் இல்லைங்க, நல்ல கதை தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எல்லா ப்ரெஸ் மீடியாவெல்லாம் அப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த மாதிரி ஒரு 1000 டைரக்டர்ஸ் தமிழில் மிக சிறந்த டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் தான் இவர் இருக்கிறார் பாலாஜி. ஏன்னா அவரோட கதைகள் அப்படி இருக்குது, ரொம்ப அருமையான கதை. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த இதில் நடித்த அந்த அந்த 6 கேரக்டருக்கும் இவங்க தான் கரெக்டுன்னு அவருக்கு தோணிருக்கே தவிர, இது ஒரு பெரிய ஹீரோ போடணும் அப்படிலாம் இல்லை. ஏன்னா இவங்க நடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டென்ட்டை நம்பி மட்டுமே எடுத்திருக்கிற அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பாருங்கள், ஏன்னா எண்ட் ஆஃப் தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்கள் அதை சேர்ப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த படம் ஓடும். கடந்த வருஷத்தில் நான் பண்ண நிறைய படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் தான், இப்போ பார்க்கிங் மாதிரியான படங்கள், நிறைய சின்ன சின்ன படங்கள் தான் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கு. ஸோ ஒரு வருஷத்தோட எண்டில் பார்க்கும்போது சிறந்த 10 படம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பட்ஜெட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்டென்ட் தான் கடைசியில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ வியாபாரத்தை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும்போது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க வியாபாரம் தான் பார்ப்பாங்க, பட் ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது நல்ல படங்கள் அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும், ப்ரெஸ்ஸும் ஆதரவு கொடுங்க, சின்ன படம்னு சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோடது. கண்டென்ட் நல்லா இருந்தால் 100% நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தெரியும். இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கட்டாயமாக இதை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இது இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஏன்னா நல்லா பண்ணணும், அதுதான் அவங்களோட வேலை. ஸோ அது எல்லாமே பெர்ஃபார்மர், எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இப்போ ஒரு கேமரா வச்சுட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப கிராமராக படம் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, லைட்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப கிராமராக ஃப்ரேம் வைக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. இது எமோஷனை நம்பி எடுக்கப்படுற படங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து தப்பான கிராமரில் படம் இருந்தாலும் எமோஷன் ஒர்க் ஆயிடுச்சுன்னா படம் ஒர்க் ஆயிடும். அந்த மாதிரி தமிழில் எக்கச்சக்க படங்கள் ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து எல்லா வகையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல படம்னு நான் நம்புகிறேன். இதோட கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கதை சொல்லும் போதே சீக்கிரம் அவர் அடுத்த படமும் எடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். இந்த டெக்னிக்கல் டீமாக இதில் எடிட்டர் எல்லாருமே, எடிட்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் டீம் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். மியூசிக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி வந்து சாங் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக சாம்சிஎஸ் அப்படின்னா சின்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய மடைகள் சொல்லிட்டேன், திரும்பி ஒருத்தர் சொல்லிடுறேன். என்னோடய பாடல்கள் ஆக்சுவலி நான் லவ் சாங் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன், ஆனால் பண்ண எல்லா பாட்டுமே ஹிட் ஆயிருக்கு எனக்கு. இப்போ கேரளாவிலே பார்த்தீங்கன்னா நீல நிலவின் ஒரு பாட்டு தான் போன வருஷத்தோட டாப் சாங்காக இருந்திருக்கு. ஸோ தமிழ்லையுமே இன்னைக்கு வரைக்கும் வந்து top 10 சாங்ஸில் இருந்துகிட்டு இருக்கிற ரிலீஸ் ஆனனையிலேருந்து என்னோடய சாங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கு நான் சாங் பிடிக்காது அப்படிங்கிற அதில் அர்த்தம் இல்லை. எனக்கு என்னென்னா
நான் பண்ண நிறைய படங்களில் சாங்ஸ் பண்ணியிருப்போம். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டைரக்டர் நாங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இந்த பாட்டை தூக்கிடலாமான்னு நானே கேட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடங்கம் ஒரு படத்தில் கூட ஒரு சாங் நான் பார்த்துட்டு இது தூக்கிடலாமான்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஜெயம் ரவி அவருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னங்க மியூசிக் டைரக்டர் தூக்கணும்னு சொல்கிறாருன்னு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டுங்கிறத அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். அந்த படத்துக்கு இப்போ அன்வான்டாக சும்மா ஒரு ஒரு அந்த பாட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பார்க்குறவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு சீனில் ஆக்சுவலி இப்போ ஒரு 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 கேரக்டரைசேஷனை பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மியூசிக் நம்ம பண்ணி 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 அவங்கள பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அது பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வந்து மியூசிக்லேயே அவங்கள எடுத்துகிட்டு வரதுங்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ அந்த பாட்டு ஒரு வேளை சப்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ் சாங், அந்த சாங் வந்து ஒரு ஒரு ரெண்டு பேரோட ஒரு 10 வருஷத்தை வந்து அந்த மாண்டேஜில் காமிச்சிடுறாங்க, அதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஓகே. மற்றபடி டெம்ப்ளேட்டில் இருக்கிற சாங் தான் எனக்கு பிடிக்காதே தவிர சாங் பிடிக்காதவங்களாம் கிடையாது. நிறைய சாங்ஸ் எனக்கு பிடிக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஒரு இது சின்ன படம் பெரிய படம் அப்படின்லாம் நான் எந்த படத்தையும் பார்க்கறது இல்லை. ஹிட் ஆனிச்சுன்னா பெரிய படம், ஹிட் ஆகலனா அது எவ்வளோ பெரிய படம் இருந்தாலும் அது சின்ன படம் தான். ஸோ நம்ம எல்லா படத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். இந்த படம் வந்து என்னுடைய உழைப்பில் எல்லா படத்துக்கும் போடுற சேம் எஃபர்ட் தான் இந்த படத்துக்கு இருக்கும். ஸோ இந்த படத்தில் எல்லாமே அவருக்கு தெரியும், லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து. ஏன்னா நீங்கள் பாட்டு கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஏன்னா இளையராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் உள்ள ஜீவன் இருக்கும். நான் சொல்லுவேன் சில டைம் அதான் என்ன அவருக்கும் மற்ற இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னா சொல்லுவேன், தாய்ப்பாலுக்கும் பாக்கெட் பாலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன், ரெண்டுமே பால் தான், ரெண்டுமே ஒயிட்டாக தான் இருக்கும், ஆனால் ரெண்டுக்கும் உள்ள எமோஷன்ஸ் வேற. ஸோ மியூசிக்கலாக நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்னு தெரில. ஸோ சரி, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இப்படிலாம் கிடைக்கும் போது நம்ம ஏன் அப்படி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணும். ஸோ அப்படி பண்ண படங்கள் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் ரொம்ப அனுபவிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அது ஒரு அது வந்து என்னன்னா அது அது ஹிட் ஆகுது, மக்களுக்கு பிடிக்குது பிடிக்கல பாட்டு, ஆனால் எண்ட் ஆஃப் தே நம்ம உட்காந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் திருப்தியும் இருக்குது. அப்படி தான் இந்த படத்தில் எல்லா மியூசிக்கும். இதுக்கு எனக்கு பேக்கில் சப்போர்ட் பண்ண எல்லா சிங்கர்ஸ், இதோட லிரிக் ரைட்டர் கவிலன் அவர், இதுக்கு பின்னால் நிறைய லைவ் பிளேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இது சப்போர்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ஜீசஸ் கிரைஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மேடை எனக்கு கொடுத்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, நான் பிக் பாஸ் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் இங்கே வரும்போது பிரசாத் ஸ்டூடியோலேயே வரும்போது பார்த்துட்டு இருந்தேன். இந்த வடபழனி கோடம்பாக்கம் ஏரியாவில் உள்ள முக்காவாசி ஆஃபீஸில் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் நடிக்க சான்ஸ் கேட்டு. ஸோ அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது முயற்சி செஞ்சுட்டே இருந்தால் எங்கேயாவது ஒரு இடத்துல பலன் இருக்குன்ற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணால் அது மூலிமா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நம்ப வேறு எதையும் நான் நம்ப மாட்டேன். போய் கெஞ்சுறதோ இல்லை போயிட்டு ரொம்ப நேரம் நின்னா கிடைக்குமோ அதை பற்றி அதை நான் ரொம்ப விரும்பவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். நான் பண்ணுற வேலை கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு வரும்ன்றது நம்பி தான் நான் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்தேன். ஒரு 5000 ரூபாய் வச்சு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அது மூலமாக எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது எனக்கு இதுக்கு நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பட் அது எல்லாத்துக்கும் மேலே நான் என் மேலே வச்சுருக்க கான்ஃபிடென்ஸ், நான் எனக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு 10 வருஷமாக இதில் இருக்கேன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 நாள் நடிச்சிருப்பேன், 3650 நாளில். ஸோ மீதி இருக்கிற 3500 நாள் நம்ம மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்ம அதை எப்படி, ஏன்னா இப்போ நீங்கள் பாதி நாள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரொம்ப பிஸியான ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் தவிர பாதி பேர் ஷூட்டிங் ஒரு 50 நாள் இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற 300 நாள் வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க, அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கோம். பட் அந்த 300 நாள் நம்ம நம்மளோட ஹெல்த்தாக மென்டல் ஹெல்த்தையும் எல்லாமே நம்ம ரொம்ப கவனிச்சிக்கணும். அதை நான் ரொம்பவே கிளியராக பார்த்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்கும், நம்மளுக்கு வந்து நிறையா டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய பேர் வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க, பாதி பேர் டிஸ்கரேஜ் தான் பண்ணும். சினிமான்னு நான் வந்து வரும்போது எனக்கு வந்து டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் தான் நிறையவே இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி இன்றைக்கி நான் வந்து வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அப்புறமா மாஸ்டரில் விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன், அப்புறம் துணூரில் அஜித் சார் கூட நடிச்சிருக்கேன், அப்புறம் எதற்கும் துணிந்த மண்ணில் சூர்யா சார். ஸோ இந்த மாதிரி இவங்களெல்லாம் நான் பார்க்க முடியுமான்னு நினச்சிட்டு இருந்த ஆட்களோட நான் நடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே பெரிய முயற்சி பண்ணி பண்ணது தான். நான் ஏன் இதுக்கு இந்த மென்டல் ஹெல்த் பற்றி இப்போ நான் பேசினேன்னா, இந்த படம் அதை பற்றி பேசியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் நான் இந்த கதையை ஸ்க்ரீன் பிளேவாக படிக்கும்போது எனக்கு மெயினாக வந்து மெயினாக அது ஒரு மெயின் விஷயமா பட்டது அந்த மென்டல் ஹெல்த் அது. ஆக்சுவலாக ஏன்னா இதில் நான் என்ன கேரக்டர்னு ஆக்சுவலாக இப்போ சொல்ல முடியாது. பட் வந்து இந்த மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இந்த சின்ன பையன் ஒருத்தர் ஜெயின் ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அபிஷேக் ஜெயின்னு, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப நீங்கள் படம் முடிச்சு வரும்போது கண்டிப்பாக அவர் கேரக்டரை பற்றி பேசுவீங்க. இன்னொன்று இதில் ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஹீரோ ஹீரோயின்ன்ற ஒரு கான்செப்டில் இல்லை படம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு 6 கேரக்டரை பற்றின ஒரு விஷயம் தான். ஸோ இதில் ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் நான். பட்
நீங்க சொன்ன மாதிரி பிக் பாஸ் முடிச்சு வரும்போது எனக்கு தெரியும் பிக் பாஸ்ன்றது ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா முடிச்சு வரும்போது என்னை சுத்தி ஒரு 1000 கேமரா இருந்துச்சு. ஒரு 3 மாசம் 4 மாசத்துல பாதிக்கு பாதியாச்சு. அப்புறம் அப்படியே கம்மி. நம்ம பண்ற வேலைக்கான விஷயங்கள்ல இன்னைக்கு நான் பிக் பாஸ் போகும்போது எனக்கு தெரியும் வெளியே வந்தோம்னா இது நடக்கும். இதை தாண்டி இதை நம்ம அப்படியே யோசிச்சோம்னா நம்ம டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. இல்லை வந்தவொன்னே நம்ம ஒரு 10 பெரிய டைரக்டர் வந்து கூப்பிட்டுருவாங்க படம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டெலிவிஷனலா இருந்தோம்னா அது எதுவுமே நடக்காதுன்னு தெரியும். அந்த டைம்ல நம்ம ஒரு படம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போறோம்னா கண்டிப்பா அந்த படத்தை ஒரு 1.5 இயர்ஸ் நம்ம டிராவல் பண்ணுவோம் ரிலீஸ் வரைக்கும். ஸோ அந்த 1.5 இயர்ஸ் நம்ம லைஃபோட ரொம்ப முக்கியமான டைம் யார்கிட்ட கொடுக்குறோன்றது முக்கியம். கதை ரொம்ப முக்கியம் தான், பட் அதெல்லாம் தாண்டி ஒரு டீமோட ஒர்க் பண்றாங்க, அந்த டீமோட வைப் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து கதைகள் நிறைய வந்துச்சு. இன்னும் நமக்கு அமைதிகளும் ஒன்றும் இருக்கு. நம்ம அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இது பண்ணலாம், அது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள இருக்கும். பட் அதை தாண்டி நமக்கு சில விஷயங்கள் அமையும். அப்படி அமைஞ்சது தான் இந்த எடிமின் காதல். அந்த டீம் மாதிரி பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் பாலாஜி மாதவன் ப்ரோ வந்து கதையை சொன்னாரு. ஸ்கிரீன் ப்ளே படித்தேன், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த அவர் ஜெய்சி அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சாமி ப்ரோ சொன்ன மாதிரி இந்த மேடையில் ஒரு உண்மை இருக்கு, ஒரு நேர்மை இருக்கு. அது ரொம்பவே முக்கியம் எனக்கு. பிக் பாஸ்ல இருக்கட்டும், எங்கேயுமே நிறைய பேர் சொல்றது கொஞ்சம் உண்மையா இருக்கிறீங்க. கமல் சாரும் அதான் சொன்னாரு, நேர்மையா இருக்கீங்க. எவ்வளவு மேடைகள் கிடைச்சாலும் எவ்வளவு பெட்டிகள் காசுகள் இருந்தாலும் அந்த நேர்மையை உண்மையை விட்டுறாதுங்க, அதெல்லாம் உங்களை கூப்பிட்டு போகணும்னு சொன்னாரு. பட் அதுதான் நானும் நம்புறேன். அதே மாதிரி அந்த டிராவல் பண்ற டீமுமே அதான் இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு உண்மையும் நேர்மையும் நீங்கள் பேசும்போது எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுதான் அவர். இன்னொரு பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே அந்த ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு அவருக்கு என்ன கோத்ரூ பண்ணிட்டுருக்காரு எனக்கு தெரியும், சென்சாரில் என்ன ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு எனர்ஜி அந்த ஒரு விஷயம்லாம் அது அவ்வளோ ஈஸியே கிடையாது, நம்ம நடிக்கவே முடியாது. இது அவர் ப்ரொடியூசர் டேரக்டர்னு சொல்லலாம், அவர் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மணி நேரம் தூங்குறாருன்னு கூட தெரில. பட் எல்லாருமே கஷ்டம் தான் படுறோம், என்னோட பெரிய சக்ஸஸ் தான். நம்மளை பற்றி பேசும் ஏன்னா நான் துணி ஒர்க் பண்ணும்போது எனக்கு அஜித் சாரோட நிறைய பர்சனலாக பேசக்கூடிய சான்ஸ் கிடைச்சிது. அப்போ அவர் பல விஷயங்கள் சொன்னார், அவர் கடந்து வந்த பாதைகள், பட்ட லைக் அவமானங்கள், நிறைய விஷயங்கள். நான் கூட எதுக்குடா சார் இவ்வளோ சொல்கிறாரு, இவ்வளோ பர்சனலாக சொல்கிறாரு அப்படின்ற போது உணவு தான் தெரிஞ்சிச்சு. நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொல்லிட்டு இருக்காருன்னா ஒரே விஷயம், அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. இன்னைக்கு போயிட்டு இந்த ஊரில் யார்கிட்ட கேட்டீங்களோ அவங்க எல்லாருமே இதை கடந்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க அதை நம்மகிட்ட சொல்லும் போது நம்மளும் ஃபியூச்சர்ல இந்த சக்சஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். இன்னைக்கு நீங்க வேற யார்ட்டையா கேட்டீங்கன்னா கூட அந்த விஷயத்த சொல்லுவாங்க. பட் அஜித் சார் வந்து நான் சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு பெரிய ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் எங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது ரொம்ப ஒரு நம்மளுக்கே ஒரு நம்மெல்லாம் அவர் கடந்து வந்து நீங்க இவ்வளவு தூரத்துல நிற்கிறாரு, இப்ப நம்மெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, இது எல்லாத்தையும் தாண்டினா தான் வர முடியும்ன்ற நம்பிக்கை வந்து நீங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எங்கேயுமே சுருண்டு உட்காந்துட்டோம்னா அப்படியே போயிடும். அது மட்டும் எனக்கு புரியுது. ஏன்னா என் கூட ஆரம்பிக்கும் போது ஒரு 10 இயர்ஸ் பேக் நிறைய பேர் பயங்கர ஸ்மார்ட்டா பயங்கர டேலண்டா எல்லாம் டான்ஸ் ஃபைட் இது அதுன்னு எல்லாமே, பட் அந்த ஒரு மொமெண்ட்ல கைவிட்டுறாங்க போகுண்டா அப்படின்னு. இன்னைக்கு நான் ஒரு போட்டோ கொடுத்துட்டு இருக்கும்போது பல பேர் எதுக்கு பிரகாரம் நீங்க ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அங்கே போயிடும், பட் இல்ல ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் நம்பி இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு இந்த பிரசாத் ஸ்டுடியோல ஒரு படம் வந்து ரொம்ப சாகுன்றது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் நடக்கும்போது நான் வந்து நிறைய இடத்துல யோசிச்சிருக்கேன், கனவு கண்டிருக்கேன். அந்த கனவு எனக்கு கண்டிப்பாக நிஜமாக இருக்கு. இந்த டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு எல்லாமே ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் வாசு சார், பேரரசு சார், ஆபி உதயகுமார் சார், இவங்க எல்லாருமே. வாசு சார் வந்து எங்கள் அப்பா வந்து எப்பவுமே இப்போ வரைக்கும் அதை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. அவர் சத்யராஜ் சார் பெரிய ஃபேன். இன்னொரு விஷயம் நான் சொல்றது வந்து ஒருத்தன் ஒரு ஆக்டராக ஒரு ஹீரோவாக ஆடுறதுக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆகுதுங்க. ஏன்னா இப்போ எங்கள் அப்பா டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், அது முடியல. அதை பொறுத்து நான் ஆரம்பித்தேன். ஒரு ஜென்ரேஷன் ஒரு ஆசையை வந்து நிறைவேற்ற முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துருவ விக்ரம் இருக்காரு, இல்லை வேறு ஏதாவது பெரிய ஆக்டராக சென்றிருக்காங்கன்னா அவங்க அப்பா பட்ட கஷ்டங்கள், இப்போ விக்ரம் சார் பட்ட கஷ்டமாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் அவ்வளோ தூரம் பண்ணி இங்கே வந்து அவர் இருக்கிறார். அதை தாண்டி அவர் இன்னுமே உழைக்கணும். ஸோ இதுக்கு ஜென்ரேஷன்ஸ் ஆகுது. இப்போ பாலாஜி சார் சொல்லுங்க, வாசு சார், அவங்க அப்பா எல்லாருமே இருந்தாலுமே இவருக்கு ஒரு 12-13 இயர்ஸ் ஆயிருக்கு டைரக்டர் அவங்க நிக்கிறதுக்கு. ஸோ அவங்க எதுவுமே அவங்க ஈஸி இல்லை, கஷ்டப்பட்டே தான் இருக்கணும். எந்த இன்னொரு பெரிய விஷயம் வந்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு எண்ட் ரிசல்ட்டை பத்தி பேசினதே இல்லை. இது வரைக்குமே படம் ஹிட் ஆயிரும்,
இது சூப்பர் ஹிட், இது வந்து பயங்கரமா ஓடிடும், இது மாதிரி ஒரு இது விஷயங்கள் பேசினது இன்னைக்கு வரைக்கும் கூட நம்ம உண்மையான ஒரு உழைப்பு போட்டிருக்கோம். இந்த உழைப்புக்கான கண்டிப்பா ஒரு மரியாதை கிடைக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் போது நல்லா பண்ணணும்னு அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் நம்பினேன். இல்லை நீங்க வந்து நிக்கிறேன், அதேதான் பாலாஜி அப்படியும் ஜேசி நான் எல்லாருமே ஒரு மூலம் ஒன்று பண்ணிருக்கோம். இது மூலமா கண்டிப்பா எல்லாருக்குமே அடுத்த வாய்ப்பு கிடைக்கும். அவங்க ப்ரொடியூசர் இருக்கனால கண்டிப்பா பணமும் கிடைக்கும். கண்டிப்பா அவங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் தான், இதுக்கப்புறம் நிறைய பண்ணுவோம். என் நம்பிக்கை இருக்கு, என் நம்பிக்கையாக ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய மேடைகள் நிறைய படங்கள் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.